நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பினார் வச்சுருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கவங்களை வந்து ஒரு பேங்கிங் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பினார் வச்சுருக்காங்க. அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. அந்த வேலை வாய்ப்பு ஜாப் ஆஃப் லொக்கேஷன் வந்து இந்தியா மகாராஷ்டிரான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், வேலை வாய்ப்பு நான் போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணி டேட் அப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு போஸ்ட்டுமே வந்து 50+50 100 கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஏ இல்லைனா ப்ரொஃபஷனல் இன் பேங்கிங் இல்லைனா ஃபினான்ஸ் இல்லைனா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இல்லைனா மார்க்கெட்டிங் இல்லைனா ஃபோரெக்ஸ் இல்லைனா கிரெடிட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வேலை வாய்ப்பு கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கண்ட்ரீஸ் வந்து 55% மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு வந்து மினிமம் 25 தொடங்கி மேக்ஸிமம் 32 இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும், கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து மினிமம் 25 தொடங்கி மேக்ஸிமம் 35 இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி 3 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலை வாய்ப்புனா சேலரி டீட்டி பார்த்தீங்கன்னா, பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 48170 தொடங்கி 69810 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து 63840 தொடங்கி 78230 வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிவேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 118 கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி சேர்த்து 100 அப்ளிகேஷன் ஃபீஸ்னா 18 ஜிஎஸ்டி சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதர் ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1000 அப்ளிகேஷன் ஃபீஸும் பர் ஜிஎஸ்டி 180 சேர்த்து 1180 கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/10/2023 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/11/2023 நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடியும். இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிப்பாக இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம்.